இனிய குழந்தைகளே இன்று நாம் உயிர்மை எழுத்துக்கள் டே முதல் டவ் வரை படிக்கப் போகின்றோம் டே முதல் டவ் வரை எழுதி பார்க்க போகின்றோம் சொல்லி பார்க்க போகின்றோம் கவனியங்கள் கடந்த வகுப்பில் நாம் என்ன படித்தோம் ஞா முதல் ஞ வரை எழுதி பார்த்தோம் இல்லையா இந்த வகுப்பில் நம்ம டே முதல் டவ் வரைக்கும் படிக்கப் போகின்றோம் கவனியுங்கள் ட ட இட் கூட்டல் அ ட இட் கூட்டல் அ ட ட டப்பா ட டப்பா இந்த டப்பா என்பது தமிழ் சொல் அல்ல இது தமிழ் சொல் கிடையாது பாருங்க பா ட படம் இந்த படம் இதுல டா நடுவுல வருது கவனிங்க இந்த டா வந்து மொழிக்கு முதல்ல வராது இந்த டா முதல் டவ் வரைக்கும் இருக்கின்ற எழுத்துக்கள் எதுவும் மொழிக்கு முதலில் வராது மொழிக்கு நடுவிலும் இறுதியிலேயும் தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு வரும் கவனியங்கள் இங்க டப்பா என்பது பிறமொழி சொல் தமிழ் சொல் அல்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு தப்பா கொடுத்துருக்காங்க படம் பா டா இம் படம் அடுத்தது பாருங்க பட்டம் பட்டத்துல கூட சொல்லலாம் பட்டம் பா இட்டா இம் அதுலயும் டா வரும் கட்டம் பட்டம் இது போன்று டா நடுவுல வரும் பாருங்கள் இப்போ டா பார்க்கலாம் இந்த ட அருகில் ஒரு துணைக்கால் சேர்க்கும்போது போது டா என்று சொல்லுவோம் இதனுடைய ஒளி எப்படி இருக்கும் டா பாருங்கள் இட் கூட்டல் ஆ டா இட் கூட்டல் ஆ டா கவனிங்கள் வலை குடா வ லை கு டா வளை குடா என்று கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ டி பார்க்கலாம் கவனிங்கள் டி இட் கூட்டல் இ டி இட் டி படி நடி கடி இப்படி நாம் எந்த எழுத்துக்கென்றாலும் சொல்லும்போது சொல்லாக இருக்கும் நம்ம ஒருத்தரை ஏவர மாதிரி சொல்றது படி கடி நடி என்று சொல்வது போன்று இரு டி என்று முடியும் சொற்கள் இருக்கும் இந்த டி வந்து மொழிக்கு முதல்ல வராது பாருங்கள் நமக்கு உதாரணமாக படி என்று கொடுத்திருக்கிறாங்க இந்த டி எப்படி எழுணும்னா இந்த டாக் மேல வைக்கும்போது நமக்கு டி கிடைக்கின்றது பாருங்க திடீர் திடீர்னு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு டி நமக்கு வரும் இது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு இந்த டி வந்து அதிகமான இடங்கள்ல வராது அதுலையும் மொழிக்கு முதல்ல நமக்கு சொல் சொல்லுடைய மொழி முதல் எழுத்தா வராது டி என்பது வராது தி கவனியங்கள் இந்த டி வந்து டா போட்ட பின்பு அதுல இருந்து இப்படி சுழிச்சு இப்படி எழுதுனா டி நமக்கு கிடைக்கின்றது அடுத்தது படுக்கை. இட் இட் என்று நமக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க படுக்கை பாருங்க அப்புறம் காடு நாடு ஆடு பாடு இது எல்லாம் டு என்றுதான் நமக்கு முடியும் ஆடுகுட்டி ஆட்டுக்குட்டி அதிலும் ஆடு டு என்று ஒரு மாடு மாடுக்கு டு என்று முடியும் பாருங்கள் இதுவும் நமக்கு டு என்பது முதல்ல வராது மொழிக்கு முதல்ல நம்மதே சொன்னேன் எந்த எழுத்துக்களும் மொழிக்கு முன்னாடி வராது நடுவுலதான் வரும் இந்த டூ எழுதுவது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம டாவில் இருந்து அப்படியே எதையுமே எடுக்க போகிறது இல்லை கொக்கி போறது இந்த மாதிரிலாம் டாவிலேருந்து முதல்ல எழுத்து டா அந்த டாவிலிருந்து தான் நமக்கு காணாலும் கொக்கி போடும்போது இருந்தே நம்ம எடுப்போம் ஆனால் இந்த டூ மட்டும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போட வேண்டியிருக்கும் அதனால் நல்லா கவனிங்க பாருங்க ஒரு ஒன்று போட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து நம்ம இத தலையை சுத்தி இப்படி வந்து கொண்டு போய் நிறுத்துவோம் இது டூ இப்போ இந்த டூ எப்படி எழுதணும்னு பாத்துக்கிட்டீங்க பாருங்கள் டு இங்க கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ படுக்கை டு நாடு பாடு காடு இது மாதிரிலாம் டு இறுதியில வருது இந்த டு என்ற வார்த்தையை எழுத்து நமக்கு அதிக இடத்துல வரும் பாடங்களில் படிக்கும்போது நம்ம சொல்லும்போது எழுதும்போது நிறைய இடத்துல இந்த டூ என்ற எழுத்து நமக்கு அதிகமாக வரும் இந்த டாவும் இந்த டூவும் அதிகமான இடங்களில் வரும் டி வரும் மற்ற எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நமக்கு குறைவாக தான் இருக்கும் ஆனால் இந்த டூங்கிற எழுத்து நமக்கு நிறையவே வரும் வார்த்தையில் பாருங்கள் பார்க்கலாம் இட்டு குட்டல் ஊ டூ இட்டு குட்டல் ஊ டூ பாருங்க டூ எப்படி எழுதியிருக்காங்கன்னா இதே டூ போட்ட மாதிரி ஏதா போட்டுட்டு பாருங்க இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் சுழிச்சு விடணும் சுழிச்சு விடணும் டு டூ என்று நம்ம சொல்ல வேண்டும் பாருங்க இந்த டூ இட்டு குட்டல் ஊ டூ என்று பிறந்தது என்று சொன்னேன் இந்த டூக்கு உதாரணம் பாருங்க குண்டூசி 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 பாருங்கள் நம்ம வந்து இப்போ டூ எந்த இடத்துல வந்திருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் பாருங்க இதுவும் இடையில தான் வருது நமக்கு முதல்ல வராது மொழிக்கு முதல்ல வருவதில்லை பாருங்க பாருங்க பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஏ வந்துச்சுன்னா ஏ என்ற சவுண்டு வந்தா ஒற்றை கொம்பு இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏ என்றால் ஒற்றை கொம்பு ஏ என்றால் இரட்டை கொம்பு ஏ என்றால் ஒற்றை கொம்பு இப்போ நம்ம இட்டு குட்டல் ஏ சேர்க்கும் போது இந்த ஏ ஒளி நமக்கு டே என்று கிடைக்கிறது இந்த இட்டும் ஏவும் சேர்ந்து டே என்று நமக்கு ச ஒளி கிடைக்கின்றது பாருங்கள் டே இந்த டேக்கு உதாரணமாக நாம என்ன சொல்லலாம்னா சுண்டலி சொல்லலாம் அடுத்தது கட்டெரும்பு பாருங்க கட்டெரும்பு கட்டெரும்பு பாருங்க கட்டெரும்பு சுண்டலி அதுவும் நமக்கு வரும் டே நடுவுல தான் வரும் இந்த இடத்துல தான் வரும் டே பாத்தீங்களா இதுவும் மொழிக்கு முதல்ல வருவது இல்லை பாருங்க டே இட் கூட்டல் ஏ டே இட் கூட்டல் ஏ டே கற்கண்டே கர்கே என்று நமக்கு டே இதுல இறுதியில் வந்திருக்குது இந்த டே மிக அதிக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இறுதியில தான் வருவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் நடுவுல அதிகமாக வராது முத மொழிக்கு முதல்லையும் வராது பாருங்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒரு சொல்லோடு இனி ஒரு சொல்லை இணைக்கும் போது நமக்கு இது கிடைக்கும் ஒரு அஹ் இல்லது ரெண்டு இடத்தை சேர்க்கின்ற ஒரு நடுவுல வரும்போது இரண்டு சொற்கள் முதல் சொற்களையும் முதல் சொல்லையும் இரண்டாவது சொல்லையும் சேர்க்கும் சேர்க்கும் சொல்லாக இந்த டே என்பது வரும் பாருங்கள் இந்த டேக்கு எப்படி எழுதியிருக்காங்க ரெட்டை கொம்பு இந்த துணை எழுத்து சேர்க்க வேண்டும் டேக்கு ரெட்டை கொம்பு சேர்த்து ட போடும்போது நம்ம டே என்று சொல்கின்றோம் இந்த ஏ என்ற ஒலிக்கு ரெட்டை கொம்பு வர வேண்டும் டே பாருங்கள் அடுத்தது டை அடுத்தது டை இட்டு இட்டு ஐ ஐ டை 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 ஆடை 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 என்றால் நம்ம போடுகின்ற சட்டை துணிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த துணிகளை தான் நாம் என்ன சொல்லுவோம் ஆடை என்று சொல்லுவோம் அடுத்தது இந்த டை இறுதியில் தான் வரும் முதல்ல வராது டை நிறைய சொற்கள் வரும் பாத்தீங்கன்னா கடை படை தடை மடை என்று நாம் நிறைய சொற்கள் டை என்பது நமக்கு வரும் அதே மாதிரி இதை இடைச்சொல்லாகவும் இரண்டு சொற்களை இணைக்கும் இட சொல்லாகவும் இந்த டை வரும் இரண்டு சொற்களை சேர்க்கும் இடங்களிலும் இந்த டை வருகின்றது இது நீங்கள் பின்னாடி வளரும்போது ஒவ்வொரு படிப்படியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நீங்கள் இதை எழுதும்போது கண்டு கொள்கிறீர்கள் அடுத்தது நம்ம பார்க்கலாம் டோ குட்டல் ஓ டோ டோ என்று சொல் பாருங்க இந்த எழுத்து டோ இது வந்து ஒரு ஒற்றை கொம்பும் அதன் பக்கத்துல ஒரு துணை கால் சேர்க்கும் போது நாம் டோ என்று சொல்கிறோம் இந்த டோவும் நமக்கு அதிக இடங்களில் பாடங்களில் வராது எழுதும் போதோ பேசும்போதோ ஒரு சில இடங்களில் இரண்டு சொற்களை சேர்க்கும் போது மட்டும் நமக்கு வரும் இப்போ உதாரணமாக வண்டு இருக்கின்றது வண்டு கூட்டல் ஒரு என்று இருக்கும்போது இதை சேர்க்கும் போது நமக்கு வண்டொரு இடையில் வரும் என்று இந்த டோ இடையில் நமக்கு சேர்ப்பாக வரும் இரண்டு சொற்களை சேர்க்கும் போதுதான் இது வரும் இது நீங்க பெரிய வகுப்புல போகும்போது நீங்க இந்த டோ என்பது எந்தெந்த இடங்களில் வருகின்றது இந்த டோ எதலாம் வருது என்பதை நீங்க பெரிய வகுப்புல படித்துக் கொள்வீங்க இந்த வகுப்புல உங்களுக்கு இது நீங்கள் எழுத்துக்களை தான் நீங்கள் தெரிஞ்சு படிக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு இந்த சொற்களெல்லாம் இப்போது கஷ்டம் உங்களுக்கு வாசிக்க தெரியாதுல்லவா அதனால இது உங்களுக்கு கஷ்டம் அதனால இது உங்களுக்கு தேவையில்லை பண்டொரு என்ற இடத்துல இந்த மாதிரி சேர்க்கும் இடத்துல மட்டும் வரும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் டோ வைத்து நமக்கு இப்பொழுது எந்த ஒரு சொல்லும் இல்லை அடுத்தது பாருங்கள் டே டோ கவனிங்கள் டோ இட்டு கூட்டல் ஓ டோ பாருங்கள் டோக்கு ஒரு இரட்டை கொம்பும் ட பக்கத்துல ஒரு துணை எழுத்து இந்த மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து சேர்ந்தா மட்டும்தான் டோ என்று நம்ம சொல்லுவோம் பாருங்கம்மா இட்டுக்குட்டல் ஓ டோ இட்டு குட்டல் ஓ டோ நாடோடி நாடோடி பாருங்க இதுல நடுவுல வருது டோ என்பது நடுவுல வருது இந்த 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 எழுத்தும் எழுத்து டோ என்ற எழுத்தும் ஒரு சொற்களை சேர்க்கும் எழுத்தாகவும் இந்த டோ இருக்கின்றது இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல நடுவுல வருகின்ற சொல்லாகவும் இருக்கின்றது கவனியங்கள் இந்த எழுத்து எப்படி வருகின்றது பாத்தீங்க நாடோடி நடுவுலதான் இந்த எழுத்து வருகின்றது பாருங்க டவ் டவ் இட்டு குட்டல் அவு டவ் டவ் இட்டு குட்டல் அவு டவ் இந்த டவ் என்பது ஒரு எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் அது அதிகமாக வராது பிற மொழி அதிகமாக வரும் இந்த டவ் என்பது பிற மொழி வரும் நம்ம சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா இப்போ டவுரி அப்படி என்று சொல்வோம் அப்புறம் பேர் வைக்கும்போது டவ்லத் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க அப்படிலாம் பேர் வந்து டவுலக் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க பேரு பெயர் சொற்களாக வரும்போது இந்த டவ் என்பது வரும் ஆனால் நம்ம பேச்சு வழக்குல எழுத்து எல்லாம் இந்த டவு என்பது அதிகமாக வருவது கிடையாது அது தமிழ் சொற்கள்ல ஒரு இடங்களில் ஒவ்வொரு சில இடங்களில் மட்டும்தான் இது வரும் இது நமக்கு அதிகமான அதிகமாக வரக்கூடிய சொற்கள் அல்ல பாருங்க இப்போ நமக்கு டா முதல் டவு வரை படித்தோம் இது எப்படியெல்லாம் பிறந்தது என்று நீங்கள் பார்த்தீங்க இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கூடிய தெரிஞ்சக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய எழுத்துக்கள் எவை என்றால் டாவில் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய எழுத்துக்கள் எதுன்னா ட டா டி 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 என்பதும் டு இது நிறைய இடங்கள்ல வரும் ட டா டி டி டு அடுத்தது கவனியங்கள் டை எல்லா முக்கியமான இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இது வரும் டே வரும் அதே போன்று வருங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு தொடர் அமைக்கும் போது இப்போ நீங்க குழந்தைகள் இதெல்லாம் தொடராக வரும்போதுதான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் அதிகமான இடங்கள்ல நம்ம எழுத இருக்கும் டே டே டோ டோ எல்லாம் நாம தொடர் அமைக்கும்போது இதை நம்ம சேர்த்து எழுத எழுதுவோம் குழந்தைகளே இன்னைக்கு வகுப்புல ட முதல் டவ் வரை எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் என்றெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க இது எந்தெந்த இடத்துல வருதோ அதெல்லாம் நீங்க அடையாளப்படுத்தி கண்டு கொள்ளுங்க மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி